ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரவா இட்லி வீட்டில் எப்படி செய்யலான்றதை. சரிங்களா, அதுக்கு தேவையானது ரவை, தயிர், உப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி, நெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு இது. அதுக்கப்புறம் கேரட், பச்சை மிளகாய், பீன்ஸ் ஒரு ரெண்டு, பச்சை மிளகாய் ஒரு, கேரட் பீன்ஸ் ஒரு மூணு நாலு. பீன்ஸ் ஃபைன் சாப் பண்ணிக்கங்க, கேரட்டை கிரேட் பண்ணிக்கங்க, அதை பொடியாக நறுக்கிங்க பீன்ஸை. சரிங்களா, இந்த மாவு சொன்ன இல்லைங்களா, ரவை தயிர் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். கால் கிலோ ரவை, ஒரு 100 கிராம் தயிர், அப்புறம் ஃப்ரைங் பேன் வைங்க, அதில் நெய் ஊற்றுங்க. நெய் சூடாகட்டும், நெய் பிடிக்காதவங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கங்க. நெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நெய் யூஸ் பண்ணுறேன். இது எண்ணெய் அந்த நெய் காஞ்ச அப்புறம் நீங்கள் தாளிக்க வேண்டியதெல்லாம் அதில் போடுங்க. இந்த உளுந்து, கடுகு, உளுந்து, மிளகு, சீரகம், கடலைப்பருப்புலாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள் போட்டேன்னா. போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில், அதாவது கொஞ்சம் தீ குறைச்சிக்கங்க, தீஞ்சிடக்கூடாது, பொன்னிறமாக வருங்க. அப்புறம் நல்லா இந்த மாதிரி வருங்க. அது பொறிஞ்ச உடனே நீங்கள் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, பாருங்கள் அதெல்லாம் இப்போ பொறிஞ்சு வந்துருச்சு. அதை போடுறேன், போட்டுட்டு அது அப்படியே கொஞ்ச நேரம் வதக்குங்க. இதுக்கப்புறம் முந்திரியை வந்து குட்டி குட்டியாக உடச்சி வச்சுக்கோங்க, பெருசு பெருசாக வேண்டாம், குட்டி குட்டியாக உடச்சி அதில் போட்டு பாருங்க, முந்திரி போட்டு வதக்குங்க. இதை என்ன பண்ண போகிறோம், எடுத்து அந்த மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, தயிர், ரவை, உப்பு போட்டு கரைச்சி இட்லி மாவு பதத்தில் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட போகிறோம். இது பாருங்கள் பொறிஞ்சிருச்சு, இப்போ எடுத்து அதில் போடுறேன், போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. திருப்பி சொல்கிறேன், மாவு நல்லா ஊறணும், அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். சரிங்களா, இட்லி மாவு பதத்தில் வச்சுக்கோங்க, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திருவி வச்சிங்களா, கிரேட் பண்ணி வச்சிங்களா கேரட், அந்த கேரட் போடுங்க, அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது பீன்ஸ் போடுங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்களா பீன்ஸ், அதை போடுங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி கட்டியாக ஏறக்கூடாது, நல்லா இருக்கணும். அப்போ தான் இட்லி உங்களுக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள் இதில் கொத்தமல்லி போடுங்க, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மாவோட பதத்தை பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி ஊற்றுற மாதிரி அந்த மாவு பதத்தில் இருக்கணும். சரிங்களா, அடுத்தது இட்லி குக்கரில் இருக்கிற அந்த தட்டு இருக்கும்ல, இட்லி ஊற்றுற தட்டு இருக்கும் இல்லையா, அந்த தட்டு எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டிங்கன்னா வாசனையாகவும் இருக்கும், ஜீரண சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பெருங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் பெருங்காயம் போட்டுட்டேன், இப்போ தான் மிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா, பாருங்கள் திருப்பி பாருங்கள், மாவோட பதத்தை பாருங்கள், தண்ணியாக இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதில் இட்லி தட்டில் நெய் ஊற்றிக்கிங்க. எதுக்கு நெய் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் நல்லா வாசனையாக இருக்கும், அப்போ தான் ரவை இட்லியோட டேஸ்ட்டு நம்ம கொண்டு வர முடியும். நீங்கள் இந்த மாதிரி எல்லா தட்டிலையும் நெய் தடவிட்டு ஒரு ஒரு குழியிலையாக எடுத்து இந்த ரவை இட்லி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அதை எடுத்து ஊற்றிட்டு இதை எடுத்து குக்கரில் வைக்க போகிறோம். இது எவ்வளோ நேரம் வேகணும், சாதாரண இட்லியோட ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேகட்டும். சாதாரண இட்லி ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம், ஒரு 12-15 நிமிஷம் வேக விடுங்க. சரிங்களா, ஓ இட்லி இட்லி குக்கரில் வச்சுட்டேன், எடுத்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் இதை வேக விடுங்க. எடுத்து பாருங்க, சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சட்னி, சாம்பார், இட்லி பொடி எதுவும் தொட்டுக்கலாம். தேங்காய் சட்னி இதுக்கு நல்லாயிருக்கும் காம்பினேஷன், புதினா சட்னி நல்லாயிருக்கும். பாருங்கள் சாம்பார் இருக்குது, தேங்காய் சட்னி நம் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். சரிங்களா, அருமையான ரவா இட்லி ரெடி, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.